இந்த மாட்டு வண்டியில செயற்கைக்கோளை எடுத்து செல்லும் புகைப்படங்களை பார்த்திருப்போம். சுதந்திரத்தின் போதே நம்ம கிட்ட பல ட்ரக்குகள் இருந்தது. அப்படி இருக்க 1981 ஏன் இப்படி செஞ்சாங்க? ஆப்பிள் என்பது ஏரியன் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பிரிமெண்ட் என்ற ஒரு புவி நிலை நிறுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். அதாவது பூமியின் சுழற்சி வேகமும் இதன் சுழற்சி வேகமும் ஒன்றா இருப்பதனால பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல நிலையா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செயற்கைக்கோள் அந்த பாதையிலேயே மெயின்டைன் பண்றதுக்கு தரையிலிருந்து கட்டளைகள்லாம் போகணும். அப்படி அனுப்பக்கூடிய கட்டளைகளை ரிசீவ் பண்ற ஆண்டனாக்களை சோதிக்க இந்தியா பிரத்யேக ஆய்வு கூடங்கள்லாம் இல்ல. அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு சோதிக்க அளவிற்கு நேரமும் இல்லாத காரணத்தால உலோகங்கள் கம்மியாக உள்ள இந்த மாட்டு வண்டியில வச்சு ஒரு மைதானத்துல இந்த சோதனையை மேற்கொண்டு ஆண்டனா யூனிட்டுகளில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் கலைஞ்சு யூரோப்பியன் ஏரியன் ராக்கெட்டால் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 2 வருடங்களுக்கு மேல் சேவையில் இருந்த இந்தியாவுடைய முதல் கம்யூனிகேஷன் சேட்டலைட். இந்த ப்ராஜெக்டுக்கு பத்மஸ்ரீ ஆர் எம் வாசகம் டைரக்டரா இருந்தாரு. அவருடைய கட்டுரையில இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.